என்னோடய பேர் கோபிகா. நான் ஆர்எஸ்கே நீட் அகாடமி சேலத்துலேருந்து பேசுகிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கேருந்து வந்து ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணி படிக்கிறேன். இந்த கோச்சிங் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, பட் நான் டவுட்டாக தான் வந்தேன். இங்கே கோச்சிங் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே நடத்துகிறாங்க, நல்லா புரியுது. இருக்கிறதுலே ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுது. பயாலஜி எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால நான் கிராஸ் கோர்ஸ் தான் வந்தேன். இந்த இதுலேயே நான் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ அளவுக்கு நல்லா கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த கோச்சிங் சென்டர் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹாய், நான் பூமிகா. நான் சேலமில் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து இப்போது நீட்காக நான் கிராஷ் கோர்ஸ்க்கு ஆர்எஸ்கே அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன். அங்கே நமக்கு பேசிக்காக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எனக்கு 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்லேயே இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் அவ்வளோவா இதில் படிக்க மாட்டேன், பட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சம்ஸ்லாம் எனக்கு புரியாது. பட் இங்கே வந்தவுடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நமக்கு சூப்பராக டீச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம எப்பயும் மகப் பண்ணி போடாமல் புரிஞ்சிக்கிட்டு எல்லா சம்ஸையும் போடுற மாதிரி நமக்கு டீச் பண்ணுறாங்க. பயாலஜியும் சூப்பராக டீச் பண்ணுறாங்க. நமக்கு உடனே டெஸ்ட்லாம் ஒரு லெசனும் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்ஸாக இருக்குது. எப்பயும் ரீகால் ஈஸியாக ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இங்கே படிச்சு பாருங்கள், நைஸ் கோச்சிங் சூப்பராக கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் பிரியதர்ஷினி. நான் ஜோதிதிரா ஸ்கூல் படித்தேன், எலமில்லையில் இருக்குது. இப்போ வந்து நான் ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் பேசிக்காக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் நம்ம நீட்காக எடுக்க போகிற சப்ஜெக்ட்ஸ். பயாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து பேசிக்காக எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது படிக்கிறதுக்காகவே நான் அகாடமி ஜாயின் பண்ணேன். இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா டீச் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு சில சம்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி போகிறதுனே தெரியாது. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணுவாங்க, நிறைய நம்ம கற்றுக்கலாம். ஒரு சம்மா ஒரு 2-3 மினிட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து படிங்க, உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஹாய், என்னோடய பேர் வந்து சந்திகா. நான் வந்து எம்ஏ மை செகண்டரி ஸ்கூலில் 12th முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர் ரெஃபர் பண்ணாங்க இந்த இன்ஸ்டியூட்டை. இங்கே வந்து கோச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இங்கே நல்லா ஓரளவுக்கு கிராஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த தடவை சீட் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய், ஐம் அமிர்த பாஷினி. நான் 12th வந்து விஸ்டம் கேட்ஸ் ஓங்களூர் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் நீட் அப்ளை பண்ணேன். நீட் வந்து சரி நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். சரி ஃப்ரீயாக போட்டு பார்க்கலாம், ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த அகாடமி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை, அதுக்கப்புறம் இந்த அகாடமி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா க்வெஷ்சன்ஸுமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு டஃப்பாக நம்ம ஃபீல் பண்ணோம்னா ஈஸியாக இருக்க க்வெஷ்சன்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே ஒரு மேக்ஸிமம் மார்க்கை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியும் லைக் தட் ஃபிசிக்ஸ் மாதிரியே தான். பயாலஜி நாமளே படிக்கிறது தான், பட் இங்கே வந்து இன்னும் ஈஸியாக எந்த வேல சொன்னால் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அகாடமி வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த அகாடமி, ஆர்எஸ்கே அகாடமி. ஹாய், நான் ரிஸ்வானூர் ரஹீம். நான் ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் படிச்சிருக்கேன். நான் இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வியூஸ் பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த அகாடமி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து கூகுள் ரிவ்யூஸில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூகுள் ரிவ்யூவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா நடத்துகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இங்கே தான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு போனேன். இங்கே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். ஐ மீன் இப்போ இருக்க யாருக்குமே மெயினாக பிடிக்காது ஃபிசிக்ஸு. அவங்க எல்லாத்துக்கும் ஐ மீன் எனக்கு பர்சனலாக புரிகிற மாதிரி அண்ட் எனக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நான் அந்த டைமில் நீட்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நீட்க்கும் ஃபிசிக்ஸ் இருக்குங்கிறனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நானும் சப்போஸ் நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் வீக்கான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணால் மேபி யூ வில் கெட் பெனிஃபிட்டட். தேங்க்யூ. ஹாய், என் நேம் எஸ் பிரியதர்ஷினி. நான் இதுக்கு முன்னாடியே
ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளோ என்னால் ஸ்கோர் பண்ண முடில. அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூ வச்சு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். மேக்ஸிமம் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இந்த இன்ஸ்டியூட்டில் சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணி மேக்ஸிமமாக சம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் என்னால் இந்த டைம் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் அதிக ஸ்கோர் பண்ணி இந்த வருஷம் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவேன். என் பேர் ரபினா, நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஆர்எஸ்கே இன்ஸ்டியூட்டை கூகுளில் பார்த்தேன், பார்த்துட்டு வந்து நேரில் பார்த்தேன், டெமோ கிளாஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதனால் ஜாயின் பண்ணேன். தமிழ் மீடியத்துக்கு நல்ல கோச்சிங் இருக்குது, நான் நல்ல மார்க் வாங்குவேன் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. என் பேர் பிரவீனா, நான் சேலமில் தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி முடிச்சிருக்கேன். அங்கே போய் டாக்டரோட இன்ஸ்பயர் ஆகி நான் நீட்டு படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அப்போ கூகுளில் சர்ச் பண்ணும் போது எனக்கு பக்கமாகவும் ஆர்எஸ்கே நீட் இன்ஸ்டியூட் இருந்தது. வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கோச்சிங் நல்லாயிருக்கு, அதனால் இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல மார்க் எடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கிளாஸஸும் இங்கே நல்லாவே போயிட்டு இருக்குது. என் பேர் நிவேதா, நான் வந்துட்டு பாப்ரேட்பட்டியிலேருந்து வரேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் டுவெல்த்து படிக்கும்போது நீட் கோச்சிங் போயிருந்தேன். அது நான் எழுதினப்போ எனக்கு வந்துட்டு மார்க் வரல, ஒன் இயர் ரிப்பீட் பண்ணேன். அதுலேயும் மார்க் வந்துட்டு கம்மியாக இருந்ததுனால நான் எகெயின் ரிப்பீட் பண்ணலாம்னு தேடும்போது ஆர்எஸ்கே கிடச்சிது. டெமோ கிளாஸ்லாம் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இங்கே ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்லா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் ஸ்கோர்